வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்கில் நிறைய பேர் வந்து ஃபாக் லாம்ப் செட் பண்ணுவாங்க. பம்பரில் வந்து எல்இடி ஃபாக் லாம்ப்போ இல்லை ஹாலஜன் ஃபாக் லாம்ப்போ செட் பண்ணுவாங்க. அது மாதிரி செட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபாக் லாம்பில் வந்து பிரைட்னஸ் அதிகமாகிறது என்ன பண்ணுவோம்னா, ரிலே வச்சு அதை வந்து டைரெக்டாக பேட்டரியோட வோல்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி ஆல்டர் பண்ணுவோம். அது மாதிரி ஒயரிங் பண்ணும்போது தான் ஃபாக் லாம்ப் வந்து நல்லா பவராக எரியும். நம்ம நார்மலாக வண்டியிலேருந்து வர அந்த ஒயரிங் கிட்லேருந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜ் எடுத்து கொடுத்தனா கொஞ்சம் லோவாக தான் வரும், அதில் ஆம்பியரும் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன வேணால் ஃபாக் லாம்ப் வந்து ஒரு டிம்மாக தான் எரியும். இது மாதிரி ஒரு ஃபோர் பின் ரிலே வச்சு அது எப்படி அந்த ஃபாக் லாம்ப் வந்து ஆல்டர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது வந்து பிகில் ரிலேன்னு சொல்லுவாங்க. நம்ம பல்சர் 150 or 220 பார்த்திங்கன்னா கில் சுவிச் ரிலேவாக இருக்கும். அது ஓல்டு மாடல் வண்டிங்களில் கில் சுவிச் ரிலேவாக வரும். இது இந்த ரிலே வச்சு நம்ம வந்து இந்த ஃபாக் லாம்பை செட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் வண்டி. இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாக் லாம்ப் செட் பண்ணியிருக்கோம். அதாவது ஹாலஜன் ஃபாக் லாம்ப் தான், அது எல்இடி கிடையாது. உள்ளே வந்து ஹாலஜன் பல்பு தான் இருக்கும். இந்த ஹாலஜன் பல்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே வச்சு எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் பவர் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ரிலேயில் வந்து நம்ம ஃபோர் பின் ரிலே, அதாவது பல்சரில் நான் சொன்ன மாதிரி பல்சரோட கில் சுவிச் ரிலே இது. அதில் ஃபோர் பின் வரும். அது நாலு பின்லேயும் நம்ம நாலு ஒயர் ஜாயின் பண்ணிடுவோம். ஆர்என் பின் வச்சு நாலு ஒயர் ஜாயின் பண்ணிருக்கோம். இதில் நான் எந்தெந்த ரிலே எங்கே போகுதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு காலம் வரும். இது வந்து பேட்டரி இன்புட்டு, இது அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இது ரிலே ஆன் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுத்தனா ரிலே ஆன் ஆகிடும். இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும். இதில் இன்புட் கொடுத்தனா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது இதில் அவுட்புட்டாக வெளில வரும். அதுதான் கான்செப்ட். நம்ம ஒரு பாசிட்டிவ் ரிலேவுக்கு தேவையான பாசிட்டிவ் ஒன்று, ரிலேவுக்கு தேவையான நெகட்டிவ் ஒன்று, ரிலேவுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்டு பேட்டரியோட இன்புட்டு பாசிட்டிவ் லைனு, அந்த ரிலேவை ஆன் பண்ணும்போது அது அவுட்புட்டாக வெளில வரும். அவ்வளோ. அதுக்கு தேவையான நாலு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரிலேவை நம்ம வெடி இந்த லைட் செஸ்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேண்டில் பேரில் இது மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று செட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா நம்ம அந்த ஃபாக் லாம்ப் வந்து ஆன் பண்ணுறதுக்காக தனியாக சுவிட்சு செட் பண்ணுறோம். இதில் நமக்கு ரெண்டு ஒயர் வரும். இந்த ரெண்டு ஒயரில் ஒரு இன்புட் என்ன பண்ண போகிறோம்னா, சாவி ஆன் பண்ணால் நமக்கு எங்கே டிசி சப்ளை அவுட்புட் வருதோ அதுலேருந்து ஒரு ஒயரை நம்ம இந்த சுவிட்சுக்கு போகிற ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணோம். இப்போ சாவி ஆன் பண்ணால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல வரும். பிரேக் லைட் சுவிட்சில் வரும், ஆர்என்ல அவுட்புட் வரும், இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் அந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் லைட் சுவிட்சில் எடுத்துக்கலாம், இல்லை லாக் செட்லேயே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த ஃபாக் லாம்புக்கு நம்ம செட் பண்ண அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு ஒயரை வந்து ரூட் பண்ணி உள்ள ஃப்ரண்ட்டில் டூம் எடுத்துகிட்டோம். நம்ம டூம் ஆல்ரெடி கழட்டி வச்சுட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாக் செட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். லாக் செட்டை சாவி ஆன் பண்ணும்போது அவுட்புட்டாக வரக்கூடிய டிசி சப்ளையும் நம்ம சுவிட்சில் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாக் செட்லேருந்து வரக்கூடிய ஒயர், சாவி செட்லேருந்து வரக்கூடிய சாக்கெட் ஒயர். இதுதான் இது. இதில் பார்த்தோன்னா நமக்கு பேட்டரிலேருந்து டேரெக்டாக ஒரு லைன் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பேட்டரிலேருந்து டேரெக்டாக வருது இந்த ஒயர், ரெட் கலர் ஒயர். இந்த ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா சாவி ஆன் பண்ணால் சப்ளை வரும், சாவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஓகே ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரௌன் கலர் ஒயர் சாவி ஆஃப் பண்ணால், சாரி சாவி ஆன் பண்ணால் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த சப்ளையில் இந்த சுவிட்சுக்கு போகக்கூடிய ஒரு ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஒயர் கொடுத்துக்கலாம், எல்லோ இல்லை ரெண்டு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ரெண்டு ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஒயரை நம்ம அவுட்புட்டாக வெளில எடுத்துக்கலாம். அந்த ஒயரை நம்ம ரிலேயில் ஜாயின் பண்ணோம். ஓகே, இந்த ஒயரை நம்ம லாக் செட்லேருந்து சாவி ஆன் பண்ணால் ரிட்டன் வரக்கூடிய அந்த டிசி சப்ளை வரக்கூடிய ஒயரில் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம லைன் டெஸ்டரில் செக் பண்ணி காட்டுறேன். இந்த சுவிட்ச் ஆனில் இருக்கும், ஆனில் சாவி ஆன் பண்ணு. இப்போ நமக்கு சாவி ஆன் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ஆண்டில் பாரில் நம்ம செட் பண்ண சுவிட்ச் ஆன் பண்ணால் இதில் சப்ளை வரும். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகும், சாவி ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகும். சாவி ஆஃப் பண்ணு, ஓகே சாவி ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகும், சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகும். இப்போ நமக்கு இந்த லைன் வந்து நம்ம ரிலேயில் கொடுக்க போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் இதில் டிசி சப்ளை வருது பார்த்திங்களா. இந்த லைன் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோர் பின் ரிலேயில் ஒரு பின்னில் அதை கொடுக்கணும். இப்போ இந்த ரிலேயில் பார்த்தோன்னா நாலு பின்ல ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய ஒரு லைனில் அந்த நம்ம சுவிட்சிலேருந்து வரக்கூடிய சப்ளை லைனை கொடுக்கணும். இப்போ நம்ம சுவிட்சிலேருந்து வந்த அந்த ரெண்டு ஒயரில் எல்லோ ஒயரை லாக் செட்டில் கொடுத்துட்டோம். லாக் செட் ரிட்டனில் இந்த ரெட் ஒயரை ரிலேவோட ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவாக கொடுக்குறோம்.
இப்போ நம்ம அதை ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு இன்ஸ்டல் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரிலேவுக்கு தேவையான பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். அதாவது ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ், இன்புட் பாசிட்டிவ் கிடையாது. இப்போ இன்புட் பாசிட்டிவ் நம்ம எப்படி கொடுக்கணும்னா பேட்டரியோட பாசிட்டிவ் கொடுக்கணும். அதில் இப்போ ரிலே, இப்போ நம்ம ரிலேவுக்கு அடுத்து நெகட்டிவ் கொடுப்போம். ஏன்னா பாசிட்டிவ் கொடுத்துட்டோம், ரிலேவ் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நெகட்டிவ் தேவைப்படும். நெகட்டிவ் நம்ம எங்கெல்லாம் எடுத்துக்கலாம், வண்டியோட பாடியில் எடுக்கலாம், இல்லை இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். நம்ம எங்கே தேவைப்படுதோ அங்கே நெகட்டிவ் எடுத்துக்கலாம். நம்ம இதில் எங்கே எடுக்கலாம்னா நெகட்டிவ் சப்ளை எங்கே வருதுன்னு பார்த்தா அதில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய அந்த ரிலேவோட நெகட்டிவ் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மீட்டர் லைட்டுக்கு போகக்கூடிய இதுலேருந்து ஒரு நெகட்டிவ், இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்களா, அதில் நம்ம கொடுத்துட்றோம். நம்ம நெகட்டிவ் எங்கே ஒன்று எடுத்துக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்பரேட்டாக அதில் இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பிளாக் கலர் ஒயரோடு ஜாயின் பண்ணி நெகட்டிவ் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம மேலே ஃபாக் லேம்ப் லைட்டோட சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ரிலே வந்து ஆன் ஆகும். ஆன் ஆஃப் ஆனு ஒரு சின்ன சவுண்ட் ஸ்டிக்குன்னு வரும். ரிலே ஆன் ஆகிட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கே கொடுக்குற பேட்டரியோட பாசிட்டிவ் லைனை டைரக்ட் பேட்டரி பாசிட்டிவ் லைனை எடுத்து ஃபாக் லேம்ப் அனுப்பிச்சு விட்றோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, ரிலேயில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயர் என்ன பண்ணோம்னா டைரக்ட் பேட்டரி பாசிட்டிவ் லைன் எடுத்து வரணும். இப்போ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி அதை மேலே ரிலே வரைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறோம். பேட்டரியோட பாசிட்டிவ் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அதுலேருந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஒயர் நம்ம டேங்க் கடியில் ரூட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஹெட்லைட் டூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும், அந்த ரிலே பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேட்டரியில் ஜாயின் பண்ண அந்த பாசிட்டிவ் ஜாயின் பண்ண அந்த ஒயர் வந்து ஃப்ரண்ட் டூம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அந்த டூமில் எடுத்துகிட்டு வந்த ஒயர் வந்து ரிலேவோட இன்புட், அதாவது அதை மாற்றி கொடுக்க போக இன்புட்டோட அந்த ஒயரோட ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பாசிட்டிவ் பேட்டரி பாசிட்டிவ் ஒயரையும் ரிலேவோட ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுனா, நம்ம சாவி ஆன் பண்ணிட்டு ஃபாக் லேம்ப் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்னன்னா, ரிலே ஆன் ஆகிட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் 12 வோல்ட் வந்து ஃபுல் லேம்பியோட எடுத்து இந்த ரிலே வழியாக வந்து வெளில இந்த ஒயரில் அவுட்புட்டாக வெளில கொடுக்கும். நம்ம இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாக் லேம்போட ரெண்டு லைட்டோடைய பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஃபாக் லேம்ப் வந்து ஃபுல் பவரில் எரியும், லோ வோல்டேஜ் பிரச்சனை வராது. இப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது நான் செக் பண்ணி காட்டேன் பாருங்க. லைன் டெஸ்ட் வச்சு நம்ம ரிலேவில் 4 ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ரிலேவுக்கு தேவையான பாசிட்டிவ் சுவிட்ச் ஆன் பண்ணால் லாக் செட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் சப்ளை மூலமாக சுவிட்ச் ஆன் பண்ணால் ரிலேவுக்கு தேவையான பாசிட்டிவ் வந்துடும். ரிலேவுக்கு தேவை நெகட்டிவ் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஒயரோட ஜாயின் பண்ணிட்டோம், வண்டியோட நெகட்டிவோட ஜாயின் பண்ணிட்டோம். ரிலேவுக்கு இன்னொரு ஒயர் வந்து நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அது அவுட்புட்டாக நம்ம ரிலேவை எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த ரிலே வந்து எடுத்து கொடுக்கும். நான் லைன் டெஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ நான் லைன் டெஸ்ட்டில் இதில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணிட்டு ஃபாக் லைட்டை சுவிட்சை போடும்போது இதில் டிசி சப்ளை வரும். ஆஃப் பண்ணு, ஆஃப் ஆகிடும். போடு போடு, ஆஃப் பண்ணு. இது மாதிரி நம்ம போடும்போது பேட்டரி வந்து டைரெக்டாக நமக்கு சப்ளை வரும். இப்போ என்னென்னா நமக்கு வந்து நல்ல ஹெவியான வோல்டேஜ் வர மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு ஃபாக் லேம்புக்கும் டிவைட் பண்ணி ரெண்டு லைனாக கொடுத்துட்டு போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபாக் லேம்பில் பார்த்தோன்னா ரெண்டு ஒயர் வரும், அதாவது ஒரு ஒயிட் கலர் ஒயரு ஒரு பிளாக் கலர் ஒயர் வரும். அந்த ஒயிட் வந்து நம்ம ஒயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம், ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஒயர் ஜாயின் பண்ணிடுவோம், அதனால் பிளாக்காக தெரியுது. இது வந்து ஃபுல் பிளாக், இந்த பிளாக் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைன், இந்த ஒயிட் கலர் வந்து பாசிட்டிவ் லைன். நம்ம பாசிட்டிவ் லைன் தான் வந்து நம்ம ரிலே மூலமாக வரக்கூடிய அந்த லைனில் கொடுக்க போகிறோம். நெகட்டிவ் லைன் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபாக் லேம்போட போல்ட்லேயே கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா வண்டி ஃபுல்லாகவே நெகட்டிவ் இருக்கும், அப்போ நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம ஃபாக் லேம்போட போல்டோடைய அந்த நெகட்டிவை ஜாயின் பண்ணுறோம். ஒயரிங்கை வந்து நம்ம நிறைய வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஒயரை இந்த போல்டோட இதை ஜாயின் பண்ணுறோம். இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஃபாக் லேம்போட நெகட்டிவ் லைனையும் அதோட போல்டுலேயும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, வேலை முடிஞ்சிச்சு, நெகட்டிவோட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது இந்த பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து நம்ம ரிலே வழியாக எடுத்துக்கணும் பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ்ஸ் லைனோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கடைசியாக 3 ஒயர் இருக்குது, அதாவது ரெண்டு ஃபாக் லேம்போட பாசிட்டிவ் லைன், அது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ரைட் ஃபாக் லேம்போட பாசிட்டிவ் லைன். நம்ம நெகட்டிவ் லைன் வந்து போல்டுலேயே கொடுத்துட்டோம் ரெண்டோட லைட் அடியும்.
ரெண்டு லைட்டோட நெகட்டிவ் வந்து நம்ம போல்ட்டை கொடுத்துரும். அடுத்து நமக்கு ஃபாஸ்ட் லைன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம மேலே ஸ்விட்சிலேருந்து ரிலே மூலமாக வரக்கூடிய அந்த பேட்டரி வோல்டேஜ் வரக்கூடிய இந்த வயரோட ஜாயின் பண்ண போகிறோம். கடைசியாக அதை இப்போ நம்ம அந்த மூணு வயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளோதான், கடைசி வயர் தான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபாக் லாம்ப் ஆன் பண்ணோன்னா ரெண்டு லைட்டும் பக்காவாக ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரியிலேருந்து டேரெக்டாக 12 வோல்ட் வர்றதுனால இது வந்து அதாவது ஐடிங்லேயோ ஸ்லோ ஸ்பீட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகாது. ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணாலும் ஸ்லோ பண்ணாலும் ஒரே பிரைட்னஸ் பக்காவாக இருக்கும், பக்கா ஃபுல் பிரைட்னஸ் தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரெண்டு லைட்டுமே ஃபுல் பிரைட்னஸில் ஆன் ஆகும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா, டிசி சப்ளை அதாவது ஸ்கீ ரிட்டன் சப்ளை வரக்கூடிய சாவி ஆன் பண்ணால் சப்ளை வரக்கூடிய சப்ளை வந்து இந்த ரிலேவை தான் ஆன் பண்ணோம். இந்த ரிலே என்ன பண்ணோன்னா பேட்டரியோட 12 வோல்டேஜை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபாக் லாம்ப்புக்கு அமுச்சு விட்றோம். பக்காவாக வேலை செய்யும், லைட் வந்து டிம் ஆகாது. இதுதான் வந்து ரிலே வச்சு நம்ம ஃபாக் லாம்ப் செட் பண்ணுற மெத்தட். இது இதை வச்சு நம்ம ஹாரன் செட் பண்ணலாம். ரிலே வச்சு அதே மெத்தட் தான், ஹாரன் செட் பண்ணுற அதே மெத்தடில் நம்ம ரிலே செட் பண்ண லைட் செட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சுசுகி ஜிக்ஸரில் ரெண்டு ஃபாக் லாம்ப் செட் பண்ணியிருக்கோம். ஹாலஜன் ஃபாக் லாம்ப் பல்சரில் வரக்கூடிய கில் சுவிச்சரி 4 பின் ரிலே வச்சு நம்ம ஃபுல் பேட்டரி வோல்டேஜ் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரிலே மூலமாக வந்து பேட்டரியோட வோல்டேஜ் வந்து ஹெவியாக வரதுனால லைட் நல்லா பிரைட்னஸாக இருக்கும். ஐட்லிங் ஸ்லோ ஸ்பீட்லையும் சரி, ஆக்சிலேட்டர் விட்டாலும் சரி, லைட் நல்லா பவராக எரியும், நல்லாயிருக்கும், லைட் நல்லா லைஃப் வரும். நம்ம வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.